அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கஃபா வஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன ஸ்தஃபா அம்மா பஅத். அன்பு சகோதரர் அபு தாஹிர் ஃபைசி அவர்கள், இஸ்லாத்தின் ஹிஜாமா என்ற மருத்துவ முறைக்கு அனுமதி உண்டா? உண்டு என்றால் ஏன் அதை இஸ்லாமியர்கள் செய்வதில்லை என்று கேட்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்திலே ஹிஜாமா என்ற மருத்துவ முறை நிச்சயமாக அனுமதி உண்டு. இந்த ஹிஜாமா என்ற மருத்துவ முறை நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கடைபிடித்த ஒரு அற்புதமான மருத்துவ முறையாகும். ஹிஜாமா என்று சொன்னால் இரத்தம் உறிஞ்சி எடுத்தல் என்று பொருளாகும். அதாவது ஒரு கப்பையோ அல்லது ஒரு கோப்பையோ அதில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி பின்னர் நம்முடைய தோலினுடைய மேற்பரப்பிலே வைத்து தூய்மை இல்லாத கெட்ட இரத்தத்தை நம்முடைய உடம்பிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து உறிஞ்சி எடுக்கக்கூடிய வைத்திய முறைக்கு ஹிஜாமா வைத்திய முறை என்று சொல்கின்றார்கள். இந்த வைத்திய முறையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களை நமக்கு சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். மாதத்தில் பிறை 17, 19, 21 ஆகிய நாட்களில் யார் ஹிஜாமா செய்கின்றாரோ அது அவருடைய எல்லா நோய்க்கும் நிவாரணம் தரும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபுதாவுதிலே பதிவாகி இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ், யார் வெறும் வயிற்றிலே ஹிஜாமத் செய்கின்றாரோ அது அவருக்கு நோய்களிலிருந்து குணத்தை தரும், அது அவருக்கு இறைவன் வழங்கிய இறையருள் என்றும் இப்னு மாஜா என்ற கிதாபிலே ஒரு ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. இப்படி இந்த ஹிஜாமா மருத்துவ முறை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முன்னால், 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒரு வைத்திய முறை. இதனுடைய அதிகமான பலனுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கடைபிடித்த திப்பு நபவியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அதிகமானவர்கள் கடைபிடிப்பதை விட்டுவிட்டார்கள், கையாளுவதை விட்டுவிட்டார்கள். ஆனால் அரபு நாடுகளிலே இந்த ஹிஜாமா என்ற வைத்திய முறை இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கையிலேயும் பரவலாக ஹிஜாமா என்ற வைத்திய முறை இருக்கிறது. நம்முடைய இந்தியாவிலே சிறு சில இடங்களிலே, டில்லி, மும்பை, ஹைதராபாத், பெங்களூர், சென்னை, வாணியம்பாடி போன்ற இடங்களிலே இந்த ஹிஜாமா என்ற வைத்திய முறை இருப்பதாக நாம் கேள்விப்படுகின்றோம். இந்த வைத்திய முறை செய்யக்கூடியவர்களுக்கு கெட்ட இரத்தம் வெளியேற்றப்பட்டு அவர்களுடைய இரத்தம் சீரான ஓட்டத்திற்கு அமைகிறது. மேலும் இந்த ஹிஜாமா வைத்திய முறை, இரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய இந்த வைத்திய முறை செய்யக்கூடியவர்களுக்கு ஒற்றை தலைவலி நீக்கப்படுகிறது. பாரம்பரிய நோய்களிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெறுகிறார்கள். இது மட்டுமல்லாது இந்த ஹிஜாமா என்ற முறையிலே இரத்தம் உறிஞ்சி எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பும் துடிதுடுப்பும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. எனவே இந்த ஹிஜாமா என்ற வைத்திய முறையை இஸ்லாமிய மருத்துவர்கள் அதிகமாக மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வை கொண்டு வந்து அவர்களுக்கு இதனுடைய நன்மைகளை எடுத்து சொல்லி எல்லா இடங்களிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அற்புதமான மருத்துவ முறையை பரவலாக மக்களுக்கு போய் இஸ்லாமிய மருத்துவர்கள் சேர்க்க வேண்டும். அதற்கான வழிகளை இஸ்லாமிய மருத்துவர்கள் ஆராய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகான இந்த ஹிஜாமா என்ற இந்த வைத்திய முறையை மீண்டும் மீண்டும் பரவச் செய்வதற்கு நம் அனைவருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை தந்தருள வேண்டும். அல்லாஹு அலம் பிஸ்வாபி.